கோவில் குளத்தை சுற்றி நிறுத்தப்படும் வாகனங்களை அகற்றுவதில் மாநகராட்சி அதிகாரிகளும் போலீசாரும் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். கோயில் குளத்தை சுற்றி உள்ள இடத்தை எப்படி ஆக்கிரமிப்பு செய்த வகையில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரசித்தி பெற்ற சென்னை வடபழனி ஆண்டவர் கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். இந்நிலையில் இப்பகுதி அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்போர் கோயில் குளத்தை சுற்றி கார்களை நிறுத்தி வைத்திருக்கின்றனர். மேலும் இருசக்கர வாகனம் மற்றும் கார் மெக்கானிக் கடை வைத்துள்ளவர்கள் தங்களிடம் பழுது பார்க்க வரும் வாகனங்களையும் குளத்தை சுற்றி நிறுத்துகின்றனர். இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்த இடமின்றி சிரமப்படுகின்றனர். சுற்றி கோயிலை சுற்றி இருக்குது, ஆனால் இடம் இருந்தும் விடுறதுக்கு இடம் இல்லை. எல்லாம் வீட்டுங்க, காருங்கள ரோட்லேயே நிப்பாட்டிடுறாங்க. வீடு இருந்தால் கூட ஃப்ளாட்டுக்குள்ளே நிப்பாட்ட மாட்டுறாங்க, வெளியே நிப்பாட்டிடுறாங்க. நிறையா சுற்றி இடங்கள் தான் இருக்குது. யாருமே வந்து கோயிலை வந்து நிம்மதியாக சாமி கும்பிட முடியல. கோயில் வளாகம் என்று கூட பார்க்காமல் குப்பை கொட்டும் குப்பை தொட்டிகளையும் அதன் அருகிலேயே வைத்து அசுத்தம் செய்ய வழிவகுக்கின்றனர் மாநகராட்சி அதிகாரிகள். இது குறித்து இப்பகுதி மக்களும் பக்தர்களும் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குறிப்பாக விசேஷ நாட்கள் மற்றும் திருவிழாக்களின் போது பக்தர்கள் அதிக அளவில் வரும்போது கடுமையான நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் அவதிப்படுகின்றனர். ஆனாலும் இந்த வாகனங்களை அகற்ற போக்குவரத்து போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை. கொரோனா லாக்டவுன் காலத்தில் கோயில் பின்புறம் கோபுரம் கதவு மூடப்பட்டிருந்தன. இந்நிலையில் தற்போது வரை இந்த பின்வாசல் கதவை திறக்காமல் வைத்துள்ளனர். இதனால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் கோயில் என்று கூட பார்க்காமல் பின்வாசலில் அமர்ந்து மது அருந்துவதும் புகை பிடிப்பதுமாயிருக்கின்றனர். இதனால் இரவு நேரத்தில் அப்பகுதியை கடக்கும் பெண்கள் அச்சத்துடனேயே நடமாட வேண்டிய நிலை உள்ளது. திருவிழா டைம்லலாம் ரொம்ப கஷ்டம். ஜனங்க பச்சை குழந்தைய தூக்கிட்டு வராங்க, அவங்களுக்குள்ள ரொம்ப பைக்கு கூட விட மாட்டேங்கிறாங்க, பைக்கு கூட விடக்கூடாது அந்த சைடு. கோயிலை சுற்றியுள்ள இத்தனை ஆக்கிரமிப்புகளையும் விரைவில் அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் ஜி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தன்வீருடன் செய்தியாளர் அருண்குமார் மற்றும் சித்தார்த்.